ரஜினியின் 169வது படத்திற்கு மிரட்டலான பெயர் வைத்திருப்பதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. ரஜினிகாந்த் நடித்த அண்ணாத்த படம் தீபாவளி பண்டிகையில் வெளியானது. அடுத்து நெல்சன் இயக்கத்தில் நடிக்க இருக்கிறார். இது அவருக்கு 169வது படமாகும். நெல்சன் ஏற்கனவே நயன்தாரா நடித்த கோலமாவு கோகிலா, சிவகார்த்திகேயனின் டாக்டர் படங்களை இயக்கியுள்ளார். தற்போது விஜய் நடித்து வெளிவரவுள்ள பீஸ்ட் படத்தையும் இயக்கியிருக்கிறார். ரஜினி படத்தில் நாயகியாக நடிக்க ஐஸ்வர்யா ராயிடமும் நகைச்சுவை வேடத்திற்கு வடிவேலுவிடமும் பேசி வருவதாக தகவல்கள் கசிந்துள்ளன. ஏற்கனவே ரஜினியுடன் எந்திரன் திரைப்படத்தில் ஐஸ்வர்யா ராய் நடித்திருக்கிறார். சந்திரமுகி படத்தில் வடிவேலு நடித்திருக்கிறார். ரஜினியின் 169வது படத்தை அனைத்து மொழிகளிலும் வெளியிட திட்டமிட்டிருப்பதாகவும், எனவே எல்லா மொழிக்கும் பொருந்தும் வகையில் ஆங்கிலத்தில் பெயர் வைக்க முடிவு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. தற்போது 5 பெயர்கள் பரிசீலனையில் இருப்பதாகவும், இந்த பட்டியலில் பாஸ் என்ற பெயரும் இருக்கிறது என்றும் இணையதளங்களில் தகவல் பரவி வருகிறது. ஆனாலும் படக்குழுவினர் இதனை உறுதிப்படுத்தவில்லை. படப்பிடிப்பை ஆகஸ்ட் மாதம் தொடங்கி பொங்கல் பண்டிகையில் திரைக்கு கொண்டு வர திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.